எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். சுதந்திர கட்சியின் யோசனையை நிராகரிக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி. மாகாணசபை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்வைத்துள்ள யோசனைக்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறும் வரை பழைய மாகாண சபைகளை ஸ்தாபித்து முன்னாள் உறுப்பினர்களை இயங்க நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற யோசனையை அரசிடம் முன்வைப்பதற்கு சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. சுதந்திர கட்சியின் இந்த யோசனை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நடைப்பாடு என்னவென்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்னவிடம் வினவிய போது அவர் கூறியவை வருமாறு, தேர்தல் என்பது அரசியல்வாதிகளுக்கு பதவிகளை வழங்குவதற்காக நடத்தப்படுவது அல்ல, மாறாக மக்களின் ஜனநாயக உரிமையை உறுதிப்படுத்தி மக்களின் எளிமைக்காகவே அது நடத்தப்படுகின்றது. எனவே தேர்தலை எந்நேரமும் எதிர்கொள்வதற்கு நாம் தயார், ஆனால் தேர்தல் என்ற போர்வையில் பதவிகளை வழங்கும் திட்டத்தை ஏற்க தயாரில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. மதுபோதை மற்றும் அதிக வேகத்துடன் வாகனங்களில் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான விசேட சுற்றுவளைப்பு எதிர்வரும் 5ஆம் தேதி வரையில் இடம்பெற உள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரூகன் இதனை தெரிவித்துள்ளார். அதனேரம் கடந்த 12 நாட்களில் வாகன விபத்துகளில் மாத்திரம் 65 பேர் உயிரிழந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை தடுப்பதற்காக மதுபோதையில் மற்றும் அதிக வேகத்துடன் வாகனங்களில் செலுத்தும் சாரதிகளை சுற்றிவளைத்து கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சமூகம் இல்லாத பிரச்சனையை உருவாக்கி வருகிறது. கும்புருகம்புவே வஜிர தேரர் நாட்டின் சட்டத்திற்கு இணங்க மற்றும் மனித சமூகத்தின் உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் தற்பொழுது உலகில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகளுக்கு அமைய கொரோனாவால் இறக்கும் நபர்களின் உடல்களை தகனம் செய்வது மிகவும் பொருத்தமான நடவடிக்கை என கபரகமுயி பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் கும்புருகமுயி வஜிரதேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களின் ஒத்துழைப்பும் இதற்கு கிடைக்க வேண்டும். உலக நாடுகள் தேசிய அனர்த்தம் ஒன்று ஏற்படும் போதோ எவ்வித அரசியல் வேதங்களுமின்றி ஒரு நிலைப்பாட்டிலிருந்து செயல்படுகின்றன. ஆனால் இலங்கைக்கு அப்படியான ஒன்றை காண முடியவில்லை. நாட்டின் எதிர்கட்சி 2 தேர்தல்களில் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக தவறான நிலைப்பாட்டை முன்வைத்து மக்களை ஏமாற்றி தவறான சிந்தனையை தூண்டி வருகின்றது. அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து இனங்களும் நாட்டின் பாதுகாப்பு குறித்தே சிந்திக்க வேண்டும். தத்தமது தேவைகளை பற்றி சிந்திக்க கூடாது. சிங்கள பௌத்தர்கள் அல்லது கத்தோலிக்க சமூகங்களிடையில் இது பற்றி பேச்சுக்கள் இல்லை. எனினும் துரதிருஷ்டவசமாக முஸ்லிம் சமூகம் இல்லாத பிரச்சனையை உருவாக்கி தொற்று நோயால் இறப்பவர்களின் உடல்களை கேட்காது அடக்கம் செய்யும் உரிமையை கோரி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. நாட்டில் ஒரு சட்டமே இருக்கின்றது. அந்த சட்டத்திற்கு அமைய ஒரு சமூகமும் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாடு ஒன்றை முன்னெடுத்து செல்ல முடியாது. ஒரு நாட்டில் ஒரு அரசாங்கம் உள்ளதுடன் அந்த நாட்டின் சட்டத்திற்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும். கொரோனா தொற்று நோயில் இருந்து தப்பிக்க வேண்டுமாயின் செய்ய வேண்டிய மிகவும் சாதாரண நியாயமான நடவடிக்கை அதில் இறக்கும் நபர்களின் உடல்களை தகனம் செய்வதாகும் எனவும் வஜிரதேரர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த சில நாட்கள் ஆபத்தானவை. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. அடுத்த சில நாட்களில் நாடளாவிய ரீதியில் புதிய கொத்தனைகள் உருவாகக்கூடும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இருந்தும் இப்புதிய கொத்தனைகள் உருவாகக்கூடும் என்ற அச்சம் காணப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கொழும்பு மாநகர சபை பிரிவுக்குள் கொரோனா பரவல் ஓரளவு குறைந்துள்ளது. களுத்துறை, பேருவளை, பொல்ககவளை, முனராகலை, திருகோணமலை, காத்தான்குடி, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்கள் தொடர்ந்தும் சுகாதார விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறியதன் காரணமாக அடுத்த சில நாட்களில் நாட்டின் புதிய பரவல்கள் ஆரம்பிக்கலாம் என அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கு வரும் பயணிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியான தகவல். இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகைக்காக இம்மாத ஜனவரி மாத இறுதியில் விமான நிலையங்கள் திறக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பரவி வரும் கொரோனா தொற்று மிக விரைவில் கட்டுப்படுத்தப்படும் என சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட தரப்புகள் கூறியுள்ள நிலையில் பிரசன்ன ரணதுங்க மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் இலங்கையின் சகல மாவட்டங்களிலிருந்தும் சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் வளமைக்கு திரும்பியுள்ளன. மேலும் முடங்கி போயுள்ள ரயில் சேவைகளை மீள இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ரயில்வே திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையிலேயே முடங்கி போயுள்ள நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக விமான நிலையம் திறக்கப்பட உள்ளதென கூறப்படுகின்றது. இதேவேளை உக்ரைனிலிருந்து 3ஆம் கட்ட சுற்றுலா பயணிகள் குழு ஒன்றும் இன்று வர உள்ளது. எவ்வாறாயினும் முதற்கட்டமாக வந்த உக்ரைன் சுற்றுலாதாரிகள் பலருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாசாக்களை அடக்கம் செய்யலாமா? பிரதமரின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள தகவல்.
கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்யலாம் என ஆராய நியமிக்கப்பட்ட குழுக்களின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்தி முற்றிலும் பொய்யானது என பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் இறுதிக்கிரிகைகள் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட இரண்டு குழுக்களின் ஆய்வு அறிக்கைகள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. எனினும் குறித்த அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பாக இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்யலாம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்தி முற்றிலும் பொய்யானது என பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழப்பவர்களின் உடலை தகனம் செய்வதா அல்லது அடக்கம் செய்வதா என்பது தொடர்பில் ஆராய சுகாதார அமைச்சினால் 11 பேர் அடங்கிய விசேட நிபுணர்கள் குழு நியமிக்கப்பட்டது. அத்துடன் மருத்துவ தரப்பினராலும் மற்றொரு குழு நியமிக்கப்பட்டது. இவ்விரு குழுக்களின் அறிக்கைகள் பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அறிக்கையின் உள்ளடக்கம் குறித்து இதுவரையில் கவனம் செலுத்தப்படவில்லை. இந்த நிலையிலேயே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்தி முற்றிலும் பொய்யானது என்றும் வெகு விரைவில் அறிக்கையின் உண்மைத்தன்மை பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் பிரதமரின் ஊடக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். எந்த தேர்தலை நடத்தினாலும் அரசாங்கம் தோல்வியை சந்திக்கும் லக்ஷ்மண் கிரி அல்ல. மாகாண சபை தேர்தலை தொடர்ந்தும் ஒத்திவைக்கவே அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் அரசாங்கம் கட்டாயம் தோல்வியடையும் என்பது இரண்டு கருத்து கணிப்புகள் மூலம் உறுதியாகியுள்ளது. இதன் காரணமாக முடிந்தவரை தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் தயாராகி வருகிறது. இதனால் மாகாண சபை தேர்தலை ஒத்திவைத்துவிட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சில உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரங்களை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. மக்களால் வாழ்க்கை செலவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்த அரசாங்கத்தினால் முடியாமல் போயுள்ளது. வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டால் மாத்திரம் பொருட்களின் விலைகளை குறைக்கவோ வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தவோ முடியாது. இவ்வாறான நிலைமையில் எந்த தேர்தலை நடத்தினாலும் அரசாங்கம் படுதோல்வி அடைவது உறுதியானது எனவும் கிரியல்ல குறிப்பிட்டுள்ளார். கொதித்து போயுள்ள மக்கள், ஜனாதிபதி இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். நாட்டின் சிவில் நிர்வாகத்துறை முழு இராணுவ மயமாகின்ற நிலையில் சென்று கொண்டிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ககீம் தெரிவித்துள்ளார். கொரோனா விடயங்களை கையாளுவதற்காக மாவட்ட ரீதியாக இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதன் பின்னரான சூழலில் நாட்டில் சிவில் நிர்வாகத்துறையில் முப்படைகளையும் சேர்ந்த முன்னாள் அதிகாரிகள் பலர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டின் ஜனாதிபதி படை அதிகாரிகளை பயன்படுத்தி அனைத்து விடயங்களையும் நடைமுறை சாத்தியமாக்கலாம் அல்லது அவர்களுடன் பணியாற்றுவது தனக்கு இலகுவானது என்று கருத முடியும். அதற்காக சிவில் நிர்வாகத்தில் மேலும் மேலும் படை அதிகாரிகளை இணைத்துக் கொள்கின்றமையானது நாட்டில் படைத்துறையை மையப்படுத்திய நிர்வாகம் ஒன்று விரைவில் ஏற்படும் அபாயத்தினை உருவாக்குவதாக உள்ளது. விசேடமாக கொரோனா நெருக்கடிகளிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கான பொறுப்பு முப்படைகளின் தளபதி தலைமையிலான தேசிய செயலணியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதனை ஓரளவுக்கேனும் ஏற்றுக்கொண்டாலும் அதன் பின்னர் சுகாதார அமைச்சின் செயலாளராக முன்னாள் இராணுவ அதிகாரியை நியமித்தமை தற்போது மாவட்டம் தோறும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக இராணுவ அதிகாரிகளை நியமித்தமை பெரும் அச்சத்தினை ஏற்படுத்துவதாக உள்ளது. முஸ்லிம்களின் உணர்வு ரீதியான விடயங்களில் தொடர்ச்சியாக காண்பிக்கப்படும் பாரபட்சங்களால் அந்த மக்கள் கொதித்து போயுள்ள நிலையில் இராணுவத்தின் ஊடாக அவர்களின் வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்த முனைவதானது மிகவும் தவறானதொரு அணுகுமுறையாகும். அது மட்டுமின்றி ஜனநாயக விரோதமான செயல்பாடாகும். எனவே விதமான சர்வாதிகார இராணுவ ஆட்சியை நோக்கிய போக்கினை ஜனாதிபதி உடனடியாக கைவிட வேண்டியது அவசியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்றம் நிகழவில்லை என்பதை ஜெனீவாவிலும் நிரூபிப்போம். இலங்கை அரசு, இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை, இதை ஐநா மனித உரிமைகள் சபையில் உரிய சாட்சியங்களுடன் எந்த முறை நிரூபிப்போம் என அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. மார்ச் 19ஆம் தேதி வரை நடைபெறும் குறித்த கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் தொடர்பிலும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளது என்று ராஜதந்திர வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. இந்த நிலையில் மேற்படி கூட்டத்தொடர் குறித்து விவரிக்கையிலேயே அமைச்சர் சரத் வீரசேகர மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜெனீவா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் எந்தவொரு குற்றச்சாட்டுக்கும் உரிய பதிலை வழங்குவதற்கு அரசு தயாராகவே இருக்கின்றது. இலங்கை இராணுவம் போர்க்குற்றங்களில் ஈடுபடவில்லை, பயங்கரவாதிகளின் பிடிக்குள் சிக்கியிருந்த மக்கள் மீட்பதற்கான மனிதாபிமான நடவடிக்கைகளிலேயே ஈடுபட்டது. உரிய சாட்சிகளுடன் இதனை நிரூபிப்போம். நல்லிணக்க ஆணைக்குழு மற்றும் பரணகம ஆணைக்குழு ஆகியவற்றின் அறிக்கைகளை ஐநா மனித உரிமைகள் சபையில் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் தாருஸ்மன் குழுவின் மற்றும் ஐநாவின் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் சைத் அல் ஹுசேன் ஆகியோர் அதற்கு இடமளிக்கவில்லை.
சீனா, கியூபா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் இலங்கைக்கு ஆதரவளிக்க உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.